நான் வெளியே போகும்போது எப்பயுமே அணில்குட்டி பேஸ்கெட் மூடி தான் இருக்கும், மேலே வெயிட் வச்சு தான் போவேன். இன்றைக்கி வந்து பார்க்குறேன் அணில்குட்டியோடது பேஸ்கெட் இப்படி நான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு, அணில்குட்டியை வீடு ஃபுல்லும் தேடுறேன் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி என் பொண்ணோட ஸ்கூல் அப்ளிகேஷனில் சைன் போட்டு ஆன்லைனில் பதிவு பண்ணும் இல்லையா, அதனால் சர்டிஃபிகேட் வாங்க போயிருந்த மார்க் ஷீட்டு. அன்றைக்கி நேற்று வச்சுருந்த அந்த ஏதோ மீட்டிங்க்கு நாங்கள் போக முடியல, ஏன்னா பொண்ணுக்கு வந்து பேக் பெயின்றதுனால போக முடியல. அதனால் அந்த சார் வந்து அந்த கடுப்பில் எங்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாரு. அங்கே அந்த வேலையை முடிச்சுட்டு நான் காலேஜில் போய் அப்ளிகேஷன் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு, ஏன்னா இவ்வளோ நாள் ஆகிடுச்சுல, நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் லேட்டாக பண்ணுறோம். அதை போய் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணிட்டு வரதுக்கே ஈவினிங் மணி 3 ஆகிடுச்சு. வந்து பார்த்தா அணில்குட்டியை காணும். இவங்க எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு தான் நான் போனேன், வெளியே விட்டு கதவை தாப்பால் போட்டு அணில்குட்டி உள்ளே விட்டு போனேன். அணில்குட்டி வெளியே போக சான்ஸ் இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே எங்கே இருக்காங்க தெரியல. இப்போ நான் நைட் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், எங்கள் பிரவுனி கட்டிக்கப்பட்ட கடுப்பில் கத்தி கிடக்குது. நானும் தேடி தேடி பார்த்தேன், வீடே புரட்டி பார்த்துட்டு ஒன்றும் அணில்குட்டி கிடைக்கல, வேறு எங்கேயாவது இருக்கா. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நான் டைலரிங் ஒர்க் பண்ணேன்னா அப்படி நம்மளுக்கு எதுவுமே க்ளோஸாக இருக்காது, எல்லாம் ஓப்பன் செல்ஃபுன்றதுனால அதாவது துணிக்கு மணி எல்லாம் அப்படியே இருக்கும். இது வேற எங்கேயாவது உட்காந்துருக்கா பூந்துட்டு இருக்கானே, என்னால் நான் ஒத்தி என்னால் தேட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வளர்த்த அணில்குட்டி எங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் நான் தேடி பார்த்தேன். ஏன்னா வாஷிங் மிஷின் தான் நான் வளர்த்த அணில்குட்டிலாம் அடிக்கடி ஓடி போய் உட்காந்துக்கும் வாஷிங் மிஷினில். அப்படிலாம் வாஷிங் மிஷின் கழட்டி பார்த்துட்டேன், இப்போ வரைக்கும் கிடைக்கல. இது வேறு நம்ம வந்து வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்குறோம், ஒன்று சாப்பாடு செய்யணும், நாய்களுக்கு சாப்பாடு வைக்கணும், பாலை காய்ச்சணும், ஒன்று மண்ணெல்லாம் பறித்து போட்டிருக்காளுங்க இவங்க. நான் வீட்டில் இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் காலையில் போனேன், சாயந்தரம் தானே வந்தேன், அதனால் மண்ணெல்லாம் தோட்டம் வந்து எல்லாம் ஹாலில் வாசலில் போட்டிருக்காங்க, அது மெச்சு மெச்சு ஹாலெலாம் ஆக்கிடுவாங்க. அதனால் அதெல்லாம் கூட்டி விட்டு ஒன்று மாடி சுத்தம் பண்ணவே இல்லை, இப்போ வரைக்கும் சுத்தம் பண்ணல. மாடியெலாம் மோஷனாக இருக்குது, நாளைக்கு காலையில் தான் நான் சுத்தம் பண்ணணும். ஃபுல் மாடி மோஷனாக இருக்குது. இப்படி சொல்லி நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல.